உள்ள இருக்கா இல்ல தெரியல, இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்த்தா தானே தெரியும் தப்பா இருக்கா இல்லையான்னு தெரியல. அது பிச்சை காமிச்சிருக்க போயிடுறோம், அதுல இருக்கிற உண்மையான காமிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஒரு உள்நோக்கத்தோட பண்றாங்க சார். எனக்கு கடை இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி உங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு ரிட்டர்ன் போட்டோன்னா அப்படியே போயிருப்போம் சார், அப்படியே போயிருப்போம். ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க கடையெல்லாம் உங்களுக்கு இல்ல வாங்கிட்டு ரிட்டர்ன் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிருப்போம். நாங்க எங்க கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்படியே போயிருவோம். சவுனுங்க கஷ்டப்பட்டு அவசியம் கொஞ்சம் வந்து கடை தற்காலிக கடை கட்டுறதுனால என்ன பண்ணாங்க, இவங்க கடையில் என்ன அப்புறம் ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். ஹைகோர்ட்டில் வந்து கே கடைக்கு தான் ஆர்டர் கொடுத்தாங்க, இவங்க வெறும் மேல் கடைக்கு மட்டும் தான் புல்கள் போட்டு எங்களை புல்கள் எடுத்து சொல்லி இப்போ அது தந்தை காட்டுனா இவங்க தந்தை காட்டாத அதிகாரியெல்லாம் ஓட்டாங்க உள்ளேந்து, ஒரு லேடிஸ் அதிகாரி மட்டும் உள்ளே நிற்க வச்சுக்கிறாங்க. 10 லட்சரூபா டிடி கொடுத்துக்கிறோம். ஏற்கனவே பைசு வந்து கடை காய் கொடுக்கும்போதே எங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொபஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கொடுப்போம், கொடுத்துட்டு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏழை போய் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாக் பண்ணி அன்னைக்கு வரைக்கும் வாடகை நில் பண்ணிட்டோம். நில் பண்ணிட்டு அன்னைக்கு இருந்து அட்வான்ஸ் அப்படியே விட்டுட்டோம், வாங்கலை. 10 லட்சரூபா வந்து டிடி கொடுத்தது வந்து கீழ் கடி தான், 10 லட்சம் டிடி. ஆனால் இவங்க குழுகள் போட்டுக்கிறது வந்து மேல் கடி குழுகள் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பாக்ஸ் பிரிச்சு காட்டினா பிரிச்சு காட்ட மாட்டேங்கிறாங்க, இல்லை பிரிச்சு காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த பாக்ஸ் இல்லை, எங்களுடைய கோரிக்கை என்னன்னா பாக்ஸ் பிரிச்சு காட்டினாக்கா நாங்கள் வந்து வெளியே போகிறோம், எல்லாம் போக மாட்டோம். பாக்ஸை பிரிச்சு காமிக்க சொன்னதுக்கு அவங்க அதிகாரி எல்லாம் உடனே கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க வந்து கடாது ஆரே ஆரே புது பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு சார், புது பஸ் ஸ்டாண்டு. 85 கடை 85 கடை தான், 85 கடை டோக்கன் போடல சார், அதில் 85 டோக்கன் அதில் இல்லை. நாங்கள் தர கட்டினது தளத்தளத்து தான் கட்டினோம், ஆனால் ஒரு 20 டோக்கன் தான் சார் இருந்திருக்கும், 20-25 தான் இருந்திருக்கும். டோக்கனை பிரிச்சு காட்டுறாங்க, பிரிச்சு காட்ட மாட்டேன், இருக்க டோக்கனை பிரிச்சு காட்டுறது அவரே சொல்லுங்க, இருக்க தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதிகாரி. அதனால நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம், எங்கள் பிரிச்சு காட்டினா தான் நாங்கள் வந்து போவோம். 85 கடை டோக்கன் அதில் இருக்கணும் சார்.